வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். நம்முடைய வாழ்க்கையை இயக்கக்கூடிய மென்பொருளாக அதாவது சாஃப்ட்வேராக உள்ளது மனம் என்கின்ற அறிவினுடைய தொகுப்பு. இந்த அறிவினுடைய தொகுப்பில் கரப்டேட் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சிக்கலோ அல்லது சீர்கோடோ ஏற்பட்டுவிட்டால் நம்மளுடைய அறிவினுடைய தொகுப்பு மாறுபட்டு தேவையான செயல்களை முடக்கிவிடுதலும் தேவையற்ற செயல்களை முடுக்கிவிடுதலும் நடைபெறும். ஆக இந்த மனம் என்கின்ற அறிவுடைய தொகுப்பை மாற்றியமைப்பதற்கு மருந்தில்லாத மனோதத்துவ ஆலோசனை, அதனுடைய சிக்கல் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த சிக்கலை கண்டறிந்து மன இயக்கத்தை உருவாக்க உளவியல் சிகிச்சை என்கின்ற சைக்கோ தொரப்பி என்பது அவசியம். இந்த இணையவெளி கருத்தரங்கத்தில் மனதில் ஏற்படும் சிக்கல்களையும் மனதில் ஏற்படும் மாற்றங்களையும் கண்டறிவதற்கான ஒரு உளவியல் விழிப்புணர்வு தான் இந்த இணையவழி கருத்தரங்கம். சிலருக்கு எதுவுமே தோணுவதே இல்லை, மனதில் நல்ல எண்ணங்களோ அல்லது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமோ தோன்றுவதே இல்லை. ஒரு சிலருக்கோ கெட்ட, தன்னை முடக்கும் அல்லது தவறான செய்திகளை உள்ளடக்கிய எண்ணங்கள் தொடர்ந்து தோன்றிக்கொண்டே இருக்கும். ஒன்று எதுவும் தோணாத ஒரு எம்டினஸ் என்கின்ற வெற்று நிலை, இன்னொன்று எண்ணங்கள் தாறுமாறான எண்ணங்கள் தோன்றி முற்றிலும் சிக்கலை உருவாக்கும் ஒரு சிக்கலான மனநிலை. இவற்றை பற்றிய இணையவழி கருத்தரங்கம் தான் இந்த நிகழ்வு. இதில் பங்கு வரும் நீங்கள் நாங்கள் கொடுக்கும் விளக்கங்களை நீங்கள் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது உளவியல் விழிப்புணர்வு. இதுபோன்ற பிரச்சனைகள் உங்களிடத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தாலோ, உங்களை சார்ந்தவர்களிடத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் இருந்தாலோ, அவர்களுக்கு நேரடியாக மன ஆய்வு, நடத்தை ஆய்வு போன்றவற்றை மேற்கொண்டு உளவியல் சிகிச்சை அளிப்பது அவசியம். எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். முதல் கேள்வியாக தொடர்ந்து மனதுக்குள் எண்ணங்கள், அதாவது மனதை வேதனைப்படுத்தக்கூடிய நிகழ்வு சார்ந்த எண்ணங்களோ அல்லது வேதனைப்பட்டு விடுவோம் அல்லது வேதனையை உருவாக்கிவிடும், இழப்பை உருவாக்கிவிடும் என்கின்ற முன்னெச்சரிக்கை என்ற பெயரில் நடக்கும் அதீத கற்பனை நோயோ ஏற்பட்டிருந்தால் அந்த கற்பனையுடைய நோயினுடைய அறிகுறிகள் தான் முதல் கேள்வி. ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கவே, அந்த எண்ணத்தை வந்து நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு அதோட வாழக்கூடாது. அந்த எண்ணத்தோட வாழையில தான் எண்ணம் வந்து காட்சியா மாறும். காட்சி வந்து நம்ம முன்னாடி பயப்படுத்தும். எப்படி வந்து அனிமேஷன் அப்படிங்கிற படம் இருக்குல்லவா, கிராஃபிக்கில் வந்து அந்த கிராஃபிக்காக எந்த உருவத்தை நம்ம உருவாக்குறோமோ அந்த உருவாக்குற உருவம் வந்து நம்மளை பயப்படுத்துகிற மாதிரி நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம மனசில் உருவாக்கக்கூடிய காட்சி இருக்குல்ல, அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்னா உருவகப்படுத்தி அதை பார்த்து பயந்துக்கிறோம். இதை வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எண்ணம் தோன்றுதல், அந்த எண்ணத்தை பற்றிய தவறான அல்லது பயப்படக்கூடிய அல்லது அதீத அச்சத்தை உருவாக்கக்கூடிய சிந்தனை தோணுதல், இந்த விளைவு ஏற்பட்டால் இது உடனடியாக இப்பொழுது ஏற்பட்ட நிகழ்வு அல்ல, பல ஆண்டு காலம் நம்மை அறியாமல் மனதில் சேர்த்து வைக்கப்பட்ட அல்லது பதிய வைக்கப்பட்ட அல்லது பாதிக்கப்பட்ட நிகழ்வுடைய வெளிப்பாடுதான், அறிகுறிதான் என்பதை புரிந்து கொண்டு இந்த தொடர் எண்ண அழுத்தம், சிந்தனை அழுத்தம், செயல் முடக்கம் அல்லது துக்க மனநிலை இவை உடனடியாக உளவியல் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மருந்தில்லாத மனோதத்துவ முறையில் அவர்களுடைய நடத்தையை, எண்ணத்தை சீர்படுத்த உளவியல் சைக்கலாஜிக்கல் தெரப்பி என்பதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கேள்விக்கான ஒரு விழிப்புணர்வு பதில். இது ட்ரீட்மெண்ட் அல்ல, பதில். மன வலி, மன கஷ்டம், மன துன்பம் எங்களை தவிர உங்களை தவிர வெளி உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. மற்றவங்களாம் சொல்லலாம், மனசு விட்டு பேசுனா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. கடன் பிரச்சனையை மனசு விட்டு பேசுனா கடன் சரியாயிருமா, அல்ல அவமானப்பட்ட பிரச்சனையை மனசு விட்டு பேசுனா சரியாயிருமா? ஒரு மன கஷ்டங்கிறது என்னன்னே தெரியாமல் இந்த மாதிரி பேசுகிறவங்கள தான் இந்த உலகத்தில் நிறைய இருக்காங்க. அவங்களும் உயிரோடு அடுத்தவங்களுக்கு எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. மனசு விட்டால் பேசுனா சரியாக போயிடும், அப்புறம் ஷேர் பண்ணால் சரியாக போயிடும்,
இது எங்கே போய் ஷேர் பண்ணுறது? பிரச்சனையை ஷேர் பண்ணால் சரியாயிருந்து சொல்லி எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பார்த்தீங்களா? இது இதெல்லாம் படித்த முட்டாள்களா இல்லை அறிவற்ற முட்டாள்களா? இவர்களை அறிவாளின்னு சொல்லியிருக்காங்க. பிரச்சனை என்னன்னே தெரியல. ஒரு மனிதனுடைய மனவேதனைங்கிறது எவ்வளோ கொடூரமான வேதனையுமா, அதை அனுபவிச்சு பார்க்குறவங்களுக்கு தெரியும். அணுவணுவாக சாக வேண்டிய வழியாக இருக்கும். என்ன வெளியிலிருந்து பார்த்தா என்ன தெரிய போதும்? அதுதான் கேட்குறேன். மனசு வலிக்கு மனோதத்துவ ரீதியில் தான் அதை குணப்படுத்த முடியும், அதை சரிப்படுத்த முடியுமே தவிர மருந்து கொடுத்து எப்படி அதை சரிப்படுத்த முடியும்? அது வலியா வீக்கமா? ஸோ இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க தான் நிறைய பேர் மனவேதனை படுறவங்களை போய் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீ அப்படி இரு இப்படி இரு அது வேற. ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னென்னங்கிற உளவியல் முறைப்படி தான் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மனம் என்பது அறிவினுடைய தொகுப்பு. அறிவு என்பது அது பாதிப்பினால் ஏற்பட்ட ஒரு தகவல் ஆக இருக்கலாம், அல்லது நாமே உருவாக்கப்பட்ட தகவலாகவும் கூட இருக்கலாம். ஆக இந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நடத்தையும் இந்த கண்ணோட்டத்தில் தான் நான் பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மன பாதிப்பு மன பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்காமல் அவர்களுடைய மன இயக்கம் தற்போதைய மன இறுக்கத்துக்கான பழைய நிகழ்வுகள் அல்லது எதிர்வரும் பயம் சார்ந்த நிகழ்வுகள் கண்டறிந்தால் மாற்ற முடியும். இதை ஆலோசனை என்கின்ற உளவியல் சிகிச்சைக்கு உட்படுத்தினால் மட்டுமே இதை கண்டறிய முடியும். ஆக உலகத்தில் வந்து இந்த பிரச்சனை வந்து 99% மக்களுக்கு இருக்குது. யார்கிட்ட போகாமல் தன்னைத்தானையே பைத்தியம் பண்ணிக்கிறவங்க ஒரு குரூப்பு, ஒரு சிலருக்கு வந்து வெளியே தெரியாமையே வாழ்ந்துட்டு ஒரு குரூப்பு, ஒரே ஒரு பர்சன்டேஜ் பீப்புள் மட்டும்தான் எங்கள்கிட்ட இம்மிடியட்டாக காண்டாக்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால நாங்கள் இந்த கார்ப்பரேட் ஃபிட்னஸ் சொல்யூஷனை கொடுப்போம். மேல்மட்டங்களுக்கு மட்டும்தான் உழைக்க விரும்புகிறாங்க, கீழ்மட்டங்கள் வந்து நோயை காரணம் காட்டி வாழ விரும்புகிறாங்க. எப்போ எனக்கு தேவையோ அப்போ தான் நான் படிப்பேன், எப்போ நான் ஜாலியாக இருக்குதோ அப்போ தான் நான் ஜாலியாக இருப்பேன், எப்போ வந்து எனக்கு வேலை செய்யணுமோ அப்போ தான் நான் வேலை செய்வேன். நீங்கள் ஒரு மனநிலை இருந்ததுன்னா வாழ்க்கையில் வந்து அது இப்போ உனக்கு பாதிப்பு ஏற்பட்டாது, பின்னாடி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா ஜென்ரலாக நாங்கள் ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறோம் சார், பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ எங்கள்கிட்ட 25 ரெக்கார்டு இருக்குது. நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா இந்த வார்த்தையை வந்து எத்தனை 1000 பேர் எங்கிட்ட பேசியிருக்காருன்னு ரெக்கார்ட் இருக்கும். ஒரு வேர்டு எனக்கு தோணலை, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், இதில் வந்து ஒரு 1000 பேர்த்துடைய ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கும், 1000 பேர் லைஃப் எங்கிட்ட இருக்கும். அந்த பிடிக்கலை தோணலை அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருமே வந்து கடுமையான நோயாளியை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கொடுத்துருவாங்க. எது எடுத்தாலும் எனக்கு தோணலை, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறோம்னா டிஸ்டார்டட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். அவங்க வந்து ஆளுமையில் வந்து குறைவடைந்தவர்களாக இருந்துகிட்டே இருப்பாங்க, இவங்க கூட வாழக்கூடியவர்களும் இந்த நிலைக்கு போயிடுவாங்க. அப்போ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒவ்வொரு குழந்தை அல்லது மாணவன் அல்லது வயதானவர்கள் அல்லது பெற்றோர்கள் அல்லது இளைஞர்கள் இவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய மனம் வந்து எம்டினஸ் என்கின்ற வெற்றி நிலையில் வெற்றிட நிலையில் இருந்தால் அவர்களுக்கு எதுவுமே தோணாது, எந்த செயலையும் செய்ய வேண்டும் என்று தோணாது. ஆனால் அவர்கள் தொடர்ந்து என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லக்கூடிய கேளிக்கையில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். யாராவது குடும்பத்தினரோ மற்றவர்களோ ஏன் வேலைக்கு செல்வதில்லை அல்லது சரியாக படிக்கவில்லை அல்லது ஏன் குடும்பத்துடன் வாழவில்லை ஏன் திருமணத்தை செய்து கொள்ளவில்லை என்று கேள்வி கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் எனக்கு தோணவில்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு எப்போ தோணுகிறதோ அப்பொழுதுதான் செய்வேன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு பிரிவினர். இன்னொரு பிரிவினர் இவர்களுடைய எண்ணம் தொடர்ந்து இவர்களை பயப்படுத்தி கொண்டே இருக்கும். இவர்களுடைய ஒவ்வொரு நடத்தையும் பயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும். பிறருடைய பேச்சுக்களோ பிறர் சார்ந்த செய்திகளோ கூட இவர்களுக்கு பயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும். ஒன்று எதுவும் தோணாத நிலை, இன்னொன்று எல்லாமே தோன்றி ஒரு மனிதனை செயல் முடக்கத்தை உருவாக்கக்கூடிய மனநிலை. இவை இரண்டுமே இரண்டு முனைகளை சார்ந்தது, அதாவது இரண்டு எதிரெதிர் துருவங்களை சார்ந்தது. ஒன்று தொடர்ந்து கெட்ட பயமுறுத்தக்கூடிய அதீத எண்ணங்களை தோற்றுவித்து கொண்டே இருக்கும், இன்னொன்று தனக்கு தேவையான செயலை, அது கல்வியாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் குடும்பம் சார்ந்த செயலாக கூட இருக்கலாம், இவற்றுக்கு
செல்ல விடாமல் என்டர்டெயின்மெண்ட் என்கின்ற கேளிக்கையிலே இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு பெரும்பாலும் ஒரு சிலருக்கு வந்து அழுது கொண்டே இருப்பார்கள். அவர்கள் செயலில் ஈடுபட மாட்டார்கள். செயலில் ஈடுபடாததற்கு பல்வேறு துணை காரணங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இரண்டு வெவ்வேறுபட்ட நிலையில் இந்த நிகழ்வு நடக்கும். இது ஒரு சிலருக்கு ஒரு சில நேரம் மட்டும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோணும். ஒரு சிலருக்கு மட்டும் ஏதாவது கெட்ட பயமுறுத்தக்கூடிய எண்ணங்கள் தோன்றி கொண்டிருக்கும். ஒரு சில சமயத்தில் இவர்களுக்கு கெட்ட பயமுறுத்தக்கூடிய துக்கத்தை உருவாக்கக்கூடிய வேதனையை தரக்கூடிய எண்ணங்கள் தோன்றி கொண்டே இருக்கும் ஒரு சமயத்தில். இன்னொரு சமயத்தில் எதுவுமே தோணவில்லை, ஜாலியாக சும்மா உட்கார்ந்துட்டு தான் நல்லா இருக்குது. ஆனால் அந்த நேரங்களில் வந்து இவர்கள் என்டர்டெயின்மெண்ட்டோ அல்லது செல்ஃபோனில் நெட்டில் விளையாடுறதோ அல்லது நெட்டில் வந்து காட்சிகளை பார்ப்பதோ இது போன்ற செயலில் ஈடுபட்டிருப்பாங்க. பெற்றோர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே பயங்கரமாக இருக்குதுன்னு என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அந்த தடையுமே இல்லாமல் இருக்கார்களே என்கின்ற உணர்வு நிலை ஏற்படும். ஒன்று தோன்றுதல், இன்னொன்று எதுவும் தோணாத நிலை. தோன்றுதலில் பயங்கரமான சிக்கலுடைய பயமுறுத்தக்கூடிய எண்ணங்கள், தோணுதலில் எதையும் கண்டுகொள்ளாத கேளிக்கை சார்ந்த மனநிலை. ஒரு மனிதனுடைய உடம்புல 3 பிளட் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி உடம்புல நோயும் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி உங்கள் மனசுலேருந்து வரக்கூடிய ஒரு வேர்டு எடுத்து, அதாவது உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே புலன்களின் மூலமாக உணரப்பட்ட செயலுடைய வெளிப்பாடான வார்த்தைகளாக இருக்கும். அதாவது மனம் என்பதே எங்களுடைய எம்எஸ்கே தியரிப்படி அறிவினுடைய தொகுப்பு. அப்போ எந்த வார்த்தை உங்களுடைய வாயில் வெளிப்படுகிறதோ உங்களுடைய அறிவுடைய தொகுப்பிலிருந்து வெளிப்படுகிறது. அந்த அறிவுடைய தொகுப்பு பயம் சார்ந்த தொகுப்பாக இருக்கலாம், அல்லது கவலை சார்ந்த தொகுப்பாக இருக்கலாம், அல்லது தன்னை எந்த செயலும் ஈடுபடுத்தி கொள்ளாமல் தன்னைத்தானே சிறை வைப்பதற்குண்டான வார்த்தையுடைய வெளிப்பாடாகவும் இருக்கலாம், அல்லது பிறரிடத்தில் தப்பிப்பதற்காக தன்னை தயார் நிலையை வைத்து கொண்டு அவர்களிடத்திலிருந்து ஒரு தவறான வார்த்தையை வெளிப்படுத்தி தன்னை மீண்டும் சுருக்கி கொள்ளக்கூடிய நிகழ்வுடைய வெளிப்படையான வார்த்தையாக கூட இருக்கலாம். அப்படி உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் மன ரீதியான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு, நடத்தையுடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு, சமூகம் சார்ந்த நடத்தைகளை கணித்து அதற்கேற்ப இவர்களுக்கு உளவியல் மருந்துலா மனோத்துவ செயல் வழி சிகிச்சை அளிக்கிறோம். எனக்கு தோணா தான் நான் செய்வேன், எனக்கு இப்போ தோணவே இல்லை, எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து நிம்மதியற்ற சூழ்நிலையில் வந்து தண்டிக்கப்படுகிறார்களா அல்லது இயற்கையினால் துண்டிக்கப்படுகிறார்களா அப்படிங்கிறதே யோசிக்க வேண்டிய மேசர் விஷயமா இருக்கு. அதாவது நாங்கள் என்ன செய்யணும்னு சார், ஒரு சமயத்தில் இப்போ டெஸ்ட் பண்ணது, நான் வேலைக்கே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள், இவங்களுக்கு லைஃப் எப்படி அமையுதுன்னா வேலைக்கு போனால் மட்டும்தான் சாப்பிட முடியும். அதாவது இவங்ககிட்ட கேட்டோம்னா, ஏன் உங்களுக்கு வேலைக்கு போகலை, ஏன் நீங்கள் வேலைக்கு போகலை, ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடியது, சார் எனக்கு வேலைக்கு போகணும்னு தோணவே இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு எப்போ தான் வேலைக்கு போகிறது தோணும், அது சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பிரச்சனையை அவர்கள் வெளி சொல்வதற்கு பதிலாக அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில், அது தெரியல சார் அப்படின்றாங்க. அதாவது இவர்களை நெருக்கி அல்லது நெருங்கி இவர்களை கண்டறிவதற்கான கேள்விகள் கேட்டால் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக எனக்கு அதெல்லாம் தெரியல சார், என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு சிலர் இந்த கேள்வியை நாம் கேட்டுவிட்டால் உண்மை தெரிந்துவிடும் என்பதற்காகவே அவர்கள் எந்த விதமான சிகிச்சைக்கும் ஆலோசனையும் வரவே மாட்டாங்க. ஆனால் வீட்டில் மட்டும் நான் வேலைக்கு போகாமல் இருக்கேன் அல்லது நான் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கேன், எனக்கே கஷ்டமாக இருக்குது, நான் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்று தன் மீது அனுதாபத்தை குடும்பத்தினர் உருவாக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற வார்த்தைகளை சொல்லுவார்கள். இன்னும் ஒரு சிலர் இந்த தோணுதல் என்கின்ற வார்த்தையை கேட்டுவிட்டாலோ அல்லது ஏன் வேலைக்கு அல்லது பள்ளிக்கு அல்லது காலேஜுக்கு செல்லவில்லை என்று கேட்டாலோ உடனே அவர்கள் மீது கடுமையான கோபத்தை ஏற்படுத்தி, உன்னால் இருக்கவே முடியல, உங்களால் தான் நான் எங்கேயாவது போகலாம் இருக்குது, பேசாமல் உங்களால் செத்தரலாமா இருக்குது அப்படின்னு சொல்லி மிரட்டுவார்கள், அதட்டுவார்கள், கோபப்படுவார்கள். சில சமயங்களில் அந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார்கள். இதுவும் ஒரு விதமான மனபாதிப்பினுடைய வெளிப்படையான நடத்தை என்பதை பெற்றோர்களும் மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும்.
இது வீட்டில் மட்டுமல்ல அலுவலகத்திலும் இந்த சூழ்நிலை ஏற்படும். ஏதாவது கேள்வி கேட்டால் உடனே அங்கே பயங்கர ஒரு சண்டையை உருவாக்கி அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு கபட நாடகம். சில சமயத்தில் அவர்களுக்கு இயல்பாகவே யார் கேள்வி கேட்டாலும் கோபம் வரக்கூடிய உண்மையான ஆளுமைத்தன்மை, ஒரு ஆளுமை பாதிப்பும் கூட இருக்கலாம். ஆகவே இதை கண்டு உணர்வதற்கும் கண்டறிவுக்கும் தான் எங்களுடைய எம்எஸ்கே ஃபவுண்டேஷன் பல்வேறு உளவியல் ஆய்வுகளையும் நடத்தை ஆய்வுகளையும் ஏற்படுத்தி அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு மனமாற்றத்தை, வாழ்வியல் மாற்றத்தை உருவாக்குவதற்காக தொடர்ந்து சேவையாற்றி கொண்டு வருகிறது. சரியா, எங்கிட்ட வந்து ரெண்டு பேர் வர்றாங்க சார். நான் சொல்றது 10 இயர்ஸ் முன்னாடி நடந்த இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன். ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வாழ்க்கையில் வந்து வேலைக்கு போனால் தான் முடியும் சார், வழியே இல்லை அப்படின்னு. இன்னொரு பொண்ணு இருக்குது, அது வேலைக்கும் போயிட்டு இருக்குது ஆனால் ஹாப்பியாகவும் இருக்குது. இதனுடைய பேஸ் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணமா ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா, ரெண்டு பொண்ணுக்கு வயசு குறையில் ஒரு பொண்ணு பேசுது. மூத்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து வேலைக்கு தான் போய் வாழுவேன், என் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லுது. இளைய பொண்ணு, எனக்கு அப்படி அவசியமே கிடையாது, நான் வீட்டில் இருந்துக்கு நீ ஜாலியாக சம்பாதிச்சுருந்து கூட, அதுதானே எனக்கு கல்யாணம் பண்ணுற அப்படின்னு சொல்லுது. ரெண்டு பேருமே இப்படி வாழ்க்கையில் போயில் கல்யாணத்துக்கு மூத்த பொண்ணுக்கு வருது. மூத்த பொண்ணுக்கு வந்து சாதாரணமாக வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறவனுக்கு கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பிஎட்டு சார், பிஎட்டு அது ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறோம், ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் கூட இல்லாத ஒருத்தனை வேலை செய்ய கொடுக்குறாங்க. கல்யாணமே ஒரு ஒரு இதில் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குது. இவர் ப்ரெஸ்ஸில் இருக்கார், சின்னதாக ப்ரெஸ் வச்சுட்டே வர்றாரு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. சரிங்களா, இது லைஃப் இப்படி ஓடிட்டுருக்கு. இந்த வேலைக்கே போக மாட்டேன்னு சொல்கிறதுங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஒரே அட்டம்ப்டில் எக்ஸாம் இருக்குது இன்ஜினியரிங்கில், அதாவது ஹையர் எப்படி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்லாம் இருக்குது. அது ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணவரை கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறது, அது ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ண முடியவே முடியாது, குறைஞ்சது 10 வருஷங்களும் ஆகும். அப்போ எவ்வளோ பிரில்லியன்ட் பாருங்கள். இதுவும் பிஎட், அதுவும் ஒரே அட்டம்ப்டில். இந்த பொண்ணு கிராண்டாக கல்யாணம் நடக்கிறாங்க, நடத்தி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு 2-3 வருஷத்தில் வந்து என்னென்னா, அவனுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது. அவன் வந்து வேலைக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான், வீட்டில் வந்து நடைபயணமாக மாறிடுறான் 5 வருஷத்தில். இதுக்கிட்ட குழந்தையும் இல்லை. சரிங்களா, இப்போ இந்த பொண்ணு என்ன ஆகும்னா, ஆரம்ப காலத்தில் இவங்க அப்பாவெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்க அப்பாவுடைய உடல்நிலை மாற்றம் வருது, இப்போ தனியாருக்கு வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போ இந்த பொண்ணு வந்து வேலைக்கு போனால் தான் முடியும். என்ன வேலைக்கு போகுதுன்னா, சாதாரண ப்ரைவேட் ஸ்கூலுக்கு, குழந்தையும் கிடையாது. இந்த வேலைக்கே போயிட்டுருக்கவனுக்கு கவர்மெண்ட் வேலை, ஹஸ்பண்டு வந்து ஓன் ப்ரெஸ் வச்சுட்டாப்புல, ஓன் ப்ரெஸ் வச்சுட்டாப்புல. இன்றைக்கி யாருன்னா ஃபஸ்ட்டு வீடு கட்டினா இவங்க தான். இவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் பாருங்கள் நான் இப்படி நினச்சிட்டு இருந்தேன், இப்படி நடந்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி இன்னும் ஸ்டில் அந்த பொண்ணுக்கு நோ சைல்டு. இன்றைக்கு வரைக்கும் அது ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சாப்பிட மாதிரி சாப்பிட்லாம், உழைச்சி சாப்பிட்ணும், அதோடு முடிஞ்சு வச்சு. இது வந்து நான் நிறைய பார்க்குறேன். அப்போ அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது வந்து, யாரெல்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு தோணலை, எனக்கு நான் வந்தால் தான் செய்வேன்னு சொல்கிறாங்களோ, இவர்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துருவாங்க. இதுக்கு வந்து நாங்கள் எதாவது பெத்தோஜெனிக் ஃபேக்டர்னு சொல்கிறேன், நோய் தூண்டக்கூடிய, நோய் உண்டாக்கக்கூடிய காரணிகள் இது இருக்கவே கூடாது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, உழைப்புங்கிற விஷயத்தை எப்போலாம் ஃபேண்டசிங்கிற இடத்துல தள்ளி போடுறீங்களோ, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பின்னாடி வந்து அதே சூழ்நிலை. சரியா, என்டர்டெயின்மெண்ட் எதுக்கு, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்க எப்படி என்டர்டெயின் பண்ணுறாங்க, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட். என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்க யார், சினி ஆக்டர்ஸ் இல்லையா சார், மீடியா பீப்புள். இவங்க ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லையே, அவங்க என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது சார். அப்போ ஒர்க் பண்ணுறாங்க சார், இஸ் ஒர்க்கிங், நிறைய ஒர்க் பண்ணுறான், நிறைய ஒர்க் பண்ணுறான், எல்லாமே பண்ணுறான் 24 hours. அதாவது மும்தாஜ் நடிகை மும்தாஜ் வந்து 18 மணி நேரம் பாடி இலக்கிய எக்ஸசைஸ் பண்ணுறாங்க சார். மீதி எத்தனை மணி நேரம் சார் இருக்குது, 18 24 18 6 மணி நேரம் தான் இது ரெஸ்ட் எடுக்கணும், பாத்ரூம் போகணும், குளிக்கணும், 18 hours. இப்போ ட்ரெண்ட் நிறைய மாறிடுச்சு சார், வசதி உள்ளவங்க அத்தனை குழந்தைகளுமே படிக்கிறது கிடையாது, வசதியே இல்லாதவங்க வழி இல்லாதவங்க மட்டும்தான் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. எதெல்லாம் தள்ளி போடுறியோ உன்னை தள்ளி விட்டுரும், அதை புரிஞ்சுக்கணும். உனக்கு எப்போ தேவையோ அப்போ தான் நீ செய்வேன்னு நினைக்கிறப்ப, உனக்கு தேவைன்னு நினைக்கிறப்ப உலகம் உன்னை வந்து கழட்டி விட்டுரும். உன்னுடைய சுயம் அப்படிங்கிற விஷயம், உன்னுடைய சுய விருப்பங்கிற விஷயம் உன்னை இன்பப்படுத்துறதுக்காக இருந்துச்சுன்னா அதுதான் உனக்கு துன்பப்படுத்தும். உன்னுடைய சுயங்கிற விஷயம் இல்லை, நம்ம உழைக்கிறோம், உழைப்புங்கிறது உனக்காக இல்லை இல்லை சமுதாயத்துக்காக, அதை செய்ய ஆரம்பிச்சோம்னா சொசைட்டி ஒன்று டெவலப் பண்ணி
புரிஞ்சுக்கணும். இப்போ நான் முன்னாடி சொன்ன ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ரெண்டு கேரக்டரு, ரெண்டு மனிதனுடைய வாழ்க்கை இருக்குது. ஒருத்தர் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாரு, அவங்க வாழ்க்கை அதே போல் வேலைக்கு போகிறாங்க, ஒரு நல்ல சூழ்நிலைக்கு போயிட்டாங்க, அவங்க மகிழ்ச்சி மனநிலையில் இருக்காங்க. இப்போ நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுடைய சூழ்நிலை மாறுது. இப்போ என்னாச்சுன்னா, இவர்களுக்கு மன அழுத்தமும் மனவேதனையும் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இப்போ இவங்க முன்னாடி நான் அவமானப்பட வேண்டியது இருக்குது. அவங்க வந்து ஒர்க் பண்ணும் ஒர்க்கும் நினச்சாங்க, இன்றைக்கி நல்லா ஹாப்பியாக வீடு கட்டி கார் பங்களாவோடு வாழ்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து வேலைக்கே போகக்கூடாது, ஜாலியாக தான் இருப்பேன்னு சொல்லி வீட்டில் ஆரம்ப காலத்தில் ஜாலியாகவே இருந்து எனக்கு தோணுனா தான் நான் வேலைக்கு போகணும்னு சொன்னக்கூடிய இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, கம்பல்சரி வாழ்க்கையில் வேலைக்கு போனால் மட்டும்தான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட பின்னாடி இவர்களுக்கு ஒரு மனவேதனை ஏற்படுது. நான் ஏமாந்துட்டேன், என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால், தான் ஏமாத்துன்னு சொல்லவே இல்லை, என்னை எல்லாமே ஏமாத்திட்டாங்க. நான் கணவனை நினச்சேன், ஆனால் அவர் வந்து இப்படி உடல்நிலை சரியில்லாத கணவனை கட்டி வச்சதுனால என்னுடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சு, நான் இதுமாரி என்னமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு பதிலாக பிறர் மீது கம்ப்ளைண்ட் என்று சொல்லக்கூடிய புகார்களை சொல்லி தன்னை ஏமாற்றிக்கொள்கிறார்கள். இந்த பாதிப்பு வந்து இவர்களுக்கு அதிகமாக அதிகமாக அதிக துக்க மனநிலை, தூக்கமின்மை, பயம், பதட்டம், எதிர்காலத்தில் என்ன ஆகிவிடுமோ என்கின்ற ஒரு பயங்கரமான பீதி நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இவர்களுக்கு பார்த்தா ஃபேமிலி உள்ளவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ரெண்டு பொண்ணில் ஒரு பொண்ணு நல்ல பிரில்லியண்ட்டு, இந்த பொண்ணும் இப்படி இருக்குது, இதுக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி, இது ஏன் இப்படி நினைக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு தற்சமயம் உள்ள பிரச்சனையில் தான் டீல் பண்ணுவாங்களே தவிர, ஆனால் ஆரம்ப காலத்தில் இதுக்கு ஏற்பட்ட அந்த கற்பனை எண்ணம் அது முற்றிலும் நடக்காமல் போய்விட்டது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்திருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியாது. இதைத்தான் நாங்கள் உளவியல் ரீதியில் கண்டறிந்து மாற்றுகிறோம். ஆகவே உளவியல் என்பது உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்தி பலவீனம் என்கின்ற ஒன்றை கண்டறிந்து அதை மாற்றுவதாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மனவேதனை என்பது இன்றைய தினம் நிகழ்வதல்ல, ஏற்கனவே நடந்த விஷயத்தினுடைய தொடர்ச்சி தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு பிடிக்கல, எனக்கு தோணல, எனக்கு ஹாஸ்டல் விட்டு, ஒரே வார்த்தை தான், மூணு வார்த்தை தான். என்ன கோல்டு மெடலிஸ்ட், கோல்டு மெடலிஸ்ட் சார், நான் ஜாலியா இருக்கணும், நான் ஹாஸ்டல்ல இருக்கணும், நான் வீட்டுல இருக்கல, எனக்கு ஹாஸ்டல் இருக்கணும், நான் வேலைக்கு போய்க்கிறேன், ஹாஸ்டல் இருந்து போய்க்கணும், எனக்கு அம்மா அப்பா வேண்டாம். என்ன பண்ணுவீங்க? பெற்றோர்களோ மற்றவர்களோ ஒரு குழந்தைக்கு சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இருப்பது, செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் தடுப்பது, இது இரண்டுமே பல்வேறு சிக்கலை உருவாக்கிவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மேடம் டிஸ்கஸ் பண்ணல, ஒரு பொண்ணு வந்து கல்லூரி வாழ்க்கையை விரும்புது, ஏன் விரும்புது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நான் ஜாலியாக இருக்கணும். எப்படி ஜாலியாக இருப்பேன், ஹாஸ்டலில் விட்டுருங்க. ஹாஸ்டலில் எப்படி ஜாலியாக இருப்பீங்க, அவங்க நேரம் எனக்கு சாப்பாடு கிடச்சிடும், நான் ஜாலியாக ஃப்ரெண்டோடு சுற்றிட்டுருப்பேன். இந்த ஜாலி ஜாலிங்கிற வார்த்தை அதிகமாக இவங்ககிட்ட வரும். இப்போ பார்க்குறோம், ஒரு குறிப்பிட்ட சூழலில் வந்து பெற்றோர்கள் நிர்பந்தப்படுத்தி திருமணம் செய்து வைத்தால் இந்த பெண்ணால் அந்த வீட்டில் வாழ முடியுமா, அல்லது அந்த வீட்டில் வேலை செய்ய முடியுமா, இவங்க ஹாஸ்டலில் இருந்த மாதிரியே அங்கே ஜாலியாக இருக்க முடியுமா, இந்த சூழ்நிலை தான் அவங்க வாழ்க்கையை வெறுக்கிறாங்க. அந்த வெறுப்பு வந்து பல நேரங்களில் வந்து ஒரு நோயாக கன்வெர்ட் ஆகிக்கும், அது என்னென்னா வெறுப்பு நோயாக மாறிடும். சில சமயங்களில் வந்து இவங்களை நிர்பந்தப்படுத்தி அந்த குடும்ப வாழ்க்கை ஈடுபடுத்தப்பட்ட சூழ்நிலை என்னவாகும்னா, இவர்களுக்கு அந்த வாழ்க்கையினுடைய நெளிவு சுழிவுகளை சமாளிக்க தெரியாமல் மனம் டிப்ரெஷனுங்கிற மனச்சோர்வுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு பெண்ணோ ஆணோ தன்னுடைய எதிர்கால சூழலை சரியான முறையில் கையாள தெரியாமல் இருந்தாலும், அல்லது நிகழ்நாள சூழ்நிலையில் எது தேவை என்று புரிந்து கொண்டு செயல்படுத்த முடியாமல் இருந்தாலும்,
அது பல்வேறு உளைச்சிக்கலை ஏற்படுத்தும். அப்போ இவர்கள் தான் வந்து என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, நான் ஜாலியாக இருக்குன்னு நினச்சேன், கல்யாண லைஃப் சரியெல்லாம் போயிடுச்சு, இந்த வீட்டில் வேலை செய்ய சொல்லிகிட்டே இருக்காங்க, நான் வந்து நினச்சதெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன், நினச்ச இடத்துக்கு போகணும்னு நினச்சேன், ஹஸ்பண்டாக இருக்கிறாங்களோ அல்லது ஒய்ஃபாக இருக்கிறாங்களோ யாருமே என்னை கூட்டிகிட்டு போக முடியல, யாருமே என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க, எங்கிட்ட எப்போவுமே வேலை சொல்லிகிட்டே இருக்காங்கிற ஒரு மனநிலை வரையில் தான் விரக்தி மனநிலை, இன்னொன்று வெறுப்பு மனநிலை உருவாகும். ஆகவே பெற்றோர்கள் வளர்ப்பு முறையில் ஏற்பட்ட சிக்கலோ அல்லது வளர்ந்த முறையில் ஏற்பட்ட சிக்கலோ பல்வேறு விதமான உள பாதிப்புகளை ஏற்படுத்தி, ஒன்று அவர்களுக்கு வெறுப்பு மனநிலை ஏற்பட்டு வெறுத்து கோபப்படக்கூடிய மனநிலை உருவாகும், இல்லை என்றால் அவர்களுடைய வெறுப்புணர்ச்சி சுயமாக அவர்களை பாதித்து ஒரு பயம் உணர்ச்சியோ அல்லது வந்து தன்னைத்தானே நொந்து கொண்டு விரக்தியில் இருக்கக்கூடிய மனசோர்வியை உருவாக்கிவிடும். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை உள்ளவர்களை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு, அதாவது உளவியல் சிகிச்சை, மருந்து இல்லாமல் அவர்களுடைய மனமாற்றத்தை உருவாக்கக்கூடிய சிகிச்சைக்கு அழைச்சிட்டு வந்தால் அது ஒரு நாளில் ரெண்டு நாளில் மூணு மாதத்தில் முடியவே முடியாது. அவர்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட உணர்வு அல்லது திறன் குறைந்ததுனால் ஈடுபாடு குறைவு ஏற்பட்டு அவர்களை விட்டு விலகக்கூடிய ஒரு மனநிலை. இப்போ இதை சரிபடுத்துறதுக்கு குறைஞ்சபட்சம் மூன்று மாதங்களிலிருந்து அதனுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து அது அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் வரை தேவைப்படும். அதனால தான் இந்த மனமாற்றத்தை உருவாக்குவது என்பது சாதாரண செயல் கிடையாது. எங்களுடைய எம்எஸ்கே கோட்பாட்டின்படி அறிவை மாற்ற 1000 நாட்கள்னு சொல்லுவோம். இதற்கு ஒரு எளிய உதாரணம் என்னென்னா, பழைய இலக்கியங்களில் வந்து 1001 இரவுகள்னு ஒரு இலக்கியம் நூல் இருக்குது. அது 1001 நாளும் அந்த நேரடியாக ஒருவர் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனைக்கு பின் ஒருவர் மிகப்பெரிய மனமாற்றத்துக்கு வந்துவிட்டார் என்பதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதனால நாங்கள் சொல்கிறோம், அறிவை மாற்ற 1000 நாட்கள் சொல்லுவோம். இலக்கியங்களை வந்து மிக போற்றப்பட்ட இலக்கியம்னா 1001 இரவுகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1001 இரவுகள் அப்படிங்கிறத பற்றி நமக்கு என்ன கேள்விப்பட்டிருக்கோம்னா, ஏதோ ஒரு ஸ்டோரி நினைக்கிறோம், ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் தங்குறாரு, அந்த வீட்டில் நடக்கக்கூடிய சம்பாஷணை 1001 இரவுகளும் வந்து அந்த இரவுகளில் வந்து தான் நடந்த வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், கஷ்டங்கள், அதில் எப்படிலாம் படிப்பினை விட்டுங்கிற ஒவ்வொரு படிப்பினையும் வந்து 1001 இரவுகளில் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே வர்றார். 1001 இரவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கேட்டவர் வந்து மிகப்பெரிய ஞானியாக மாறுகிறார். அதுதான் எங்களுடைய தியரி. என்னென்னா, அறிவை மாற்ற 1000 நாட்கள்னு சொல்கிறோம். அறிவை மாற்ற 1000 நாட்கள், 1000 நாட்களில் 300 நாள், 300, அதாவது 3 வருஷம் சார், 3 வருஷம் ஒரு குழந்தைய நம்ம கரெக்டாக ட்ரெயின் அப் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தை லைஃப் லாங்காக போகும். அதனால தான் எங்களுடைய சிஸ்டம் வந்து 12 லெவல் வச்சுருக்கோம். மாதங்கள் 12 இல்லைங்களா சார், சீசன்கிறது 12 சீசன், காலம் டென்ஸுங்கிறது 12 டென்ஸ், மனிதனுடைய மனநிலைங்கிறது மாற்றத்துக்கு 12 லெவல்ஸ். இதை நாங்கள் கண்டுபிடிச்சது. அப்போ அறிவை மாற்ற 1000 நாட்கள், இதை கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டே வந்தோம்னா டெய்லி எங்களுடைய நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்மளுடைய ஃபவுண்டேஷனில் எவ்ரி ஸ்டூடெண்ட், எவ்ரி லேர்னர், எவ்ரி என்னது கன்சல்டன்சி வரணும் வந்து டெய்லி கன்சல்டன்சின்னு ஏன் வச்சுருக்கோம்னா, டெய்லி டெய்லி அவங்க மைண்டில் வந்து புதிய விஷயங்களையும் போடுறதும் பழைய விஷயங்களை தடையாக இருக்கிறத எடுத்துடுறதும். ஆனால் பல பேருக்கு தடையே பிடிச்சிக்கும். எப்படின்னா, எனக்கு சினிமா பார்க்குறது பிடிக்குது சார் அப்படின்னு அது ஒரு தடை, ஆனால் அந்த தடை அவங்களுக்கு பிடிச்சிக்கும். அப்போ அந்த தடை பிடித்த தடை, அதுக்கு பேர் அன்லேர்னிங் சொல்கிறோம். லேர்னிங் கற்றுக்கொள்ளுதல், அன்லேர்னிங் கற்றதை மாற்றி அமைத்தல் அல்லது தவறாக கற்றதை கைவிடுதல் சொல்கிறோம். தவறாக கற்றதை கரெக்டுன்னு வச்சுருப்போம், அதை கைவிடணும், இது பேர் அன்லேர்னிங் சொல்கிறோம். லேர்னிங் அன்லேர்னிங் ப்ராசஸை டெவலப் பண்ணுறது தான் டெய்லி கன்சல்டன்சி அவசியங்கிற விஷயத்தை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரோம். இந்த புத்தகம் நமக்காக ஒர்க் பண்ணும், அப்படின்னா நம்ம அதோட ஒர்க் பண்ணும். ஓகே, பஸ்ஸு நம்மளை வந்து கிளியராக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம்னா பஸ்ஸோடு நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம பஸ்ஸில் பஸ்ஸோடு ஒர்க் பண்ணுறோம், என்ன ஒர்க் பண்ணுறோம், அதை எப்படி திருப்பணும், அப்படி திருப்புகிறோம், எங்கே பிரேக் போடணும் தோணும், அதோடு நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது நம்மளை தூக்கிட்டு போகும். நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் ஒன்றும் அங்கேயே நிற்போம் இல்லையா, எங்கேயோ நிற்போம் இல்லையா. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் நாங்கள் எங்களுடைய சிஸ்டம் என்னென்னா ஒர்க்கிங் மெமரிங்கிறது. அப்போ அதோடு ஒர்க் பண்ணோம். இப்போ நீ எதோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க, என்டர்டெயின்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுறியா, எஜுகேஷனோட ஒர்க் பண்ணுறியா? அதே மாதிரி சிக்கலான சூழ்நிலையில் உடனே கன்சல்டன்சி எடுத்துக்கிட்டு அந்த சிக்கல் இருந்து வெளியே வரணும். பல பேர் சிக்கல் இருந்து வெளியே விடாமல்
பழைய படங்கள் இருக்கிற மாதிரி தலையை சுற்றி பெரிய ஒரு கவர் போட்டு உள்ள உட்காந்துறாங்க. சிக்கல் இல்லாத சந்தர்ப்பத்தில் டெவலப்மெண்ட் கொஞ்சம் சிக்கலான சமயத்தில் வந்து என்ன செய்யணும்னா தெரப்பி, சிக்கல் இல்லாத சமயத்தில் டெவலப்மெண்ட். அடிபட்டுட்டா ட்ரீட்மெண்ட்டு, நல்லா இருந்தோம்னா டெவலப்மெண்ட்டு. இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். பல பேர் வந்து நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட்னு கேட்பாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அறிவாளிக்கு ஆலோசனை, நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோம். அப்போ அறிவாளி மட்டும்தான் தன்னை உயர்த்தி கொள்ள ஆலோசனை எடுத்துக்கொள்வான், நோயாளியாக இருக்கிறவன் அவன் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும். இப்போ அடுத்து ஒரு கேள்வி, சிலருக்கு வந்து படிக்கவே தோணலை, படிக்கவே பிடிக்கலை அப்படிம்பாங்க. அப்போ படிக்க பிடிக்கலை, படிக்க தோணலை, சரி ரெண்டையும் விட்டுட்டு என்ன செய்ய தோணுது, என்டர்டெயின்மெண்ட்டாக மொபைலில் பார்க்க தோணுது, அல்லது டிவி பார்க்க தோணுது, அல்லது வெளியில் எங்கேயாவது வெளியில் ஷாப்பிங் போகலாம்னு தோணுது அப்படின்னா, இந்த தோணுதல் அப்படிங்கிறது நோய் சார்ந்த குறியீடு. எந்த செயலை செய்யணுமோ அதை செய்யாமல் வேறொரு செயலில் பயனற்ற செயல் ஈடுபடுவது என்பது ஒரு உள பாதிப்பினுடைய வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே படிக்கிறதுல ஆர்வம் இல்லை, வாழ்றதில் ஆர்வம் இல்லை, ஆனால் ஜாலியாக சுற்றுறக்கு ஆர்வம் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்குது. அந்த இரண்டுக்குமே பண செலவு அல்லது இதற்குண்டான பொருளாதாரம் எப்படி வரும்னா, யாரோ ஒருத்தர் உழைத்தா தான் வரும். அப்போ பிறருடைய உழைப்பில் நம்ம ஜாலியாக இருக்கிறதுங்கிறது உளவியல் நோய்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த செயல் சோம்பேறிகள்ங்கிற ஒரு உளவியல் பாதிப்பு, இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தனக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து ஸ்கூலுக்கு போனால் அங்கே இருக்கிறவங்க டீச்சர்கிட்ட போய் முக்கியமான ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு நாலு கொஸ்டின் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த நாலு கொஸ்டின் படிச்சிட்டேன்னு சொல்லி போட்டு இவங்க மற்ற என்டர்டெயின்மெண்ட்டு அல்லது வீடியோ பார்க்குறது அல்லது வந்து ஆடியோ கேட்குறது அல்லது மொபைலில் விளையாடுறது இதை வச்சுக்கிறாங்க. இப்போ என்னென்னா முக்கியமான கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை படிச்சுட்டு எப்படி சக்ஸஸ் ஆக முடியும், சரி அது முக்கியமான கொஸ்டின் அப்படிங்கிறது இந்த வாத்தியாருக்கு தெரிஞ்சது எப்படி அடுத்த வாத்தியாருக்கு தெரியும், அல்லது முக்கியங்கிறது உலகம் முழுவதும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இப்படிங்கிற ஒரு கேள்விகளுக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியல. அப்போ தொடர்ந்து செயல் சோம்பேறிகளாக இருக்கிறவங்க சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்திக்குவாங்க, பாதமாக வந்துச்சுன்னா அதனால தான் அப்படி நடந்துச்சுன்னு அதையும் சொல்லிக்குவாங்க. மொத்தத்தில் தன் மீது குற்றம் இல்லாமல் அடுத்தவர்கள் மீது குற்றத்தை சுமத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு உளவியல் சார்ந்த நோய் தான் இந்த விஷயம். அது மாணவர்கிட்ட எப்போது ஸ்டார்ட் ஆகுது, இந்த படிக்கிற காலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நாளைக்கு வேலைக்கு ஏன் வேலை செய்கிற இடத்துல கஷ்டம், வேலை செய்கிற இடத்துல என்னை வேதனைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறது. ஸோ இது போன்ற நடத்தை குறியீடுகள் அறிகுறிகள் இருந்தால் பெற்றோர்கள் முன்னாடியாக உளவியல் ஆலோசனை எடுத்துக்கிற மாதிரி தான் இந்த செஷனில் நாங்கள் விழிப்புணர்வாக ஏற்படுத்துகிறோம். நீ ஏன் வந்து முழுசாக படித்ததான் முழுசாக வீட்டிலாம் வாத்தியருக்கு அவனுக்கு என்ன மாதிரி இருக்குது, அவன் வந்து அவன் தன்னுடைய ரிசல்ட்டு காமிக்க ஏதாவது பண்ணுறாங்கம்மா. ஒரு டாக்டர் வந்து முக்கியமான உறுப்பு போட்டு படித்தா போதுன்னு தானே என்ன ஆகும், அவன் சுயநலத்துக்கு அதை செய்கிறான். அவனுக்கு வந்து அந்த ரிசல்ட் வரலைன்னா நீ ஏன்ட சொல்லி கூலி அவனை கேட்பாங்க. ஆனால் நீ வந்து அந்த முக்கியமான கொஸ்டின் இவனுக்கு முக்கியமாக இருக்கிறது ஒன்று, அதாவது இந்த வாத்தியாருக்கு எது முக்கியமாக இருக்கிறதோ அதே மாதிரி அந்த கொஸ்டின் வந்து இன்னொரு வாத்தியாருக்கு முக்கியமாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும். கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு, கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களுக்கு எப்படி இவருக்கு முக்கியங்கிறதோ அவருக்கு எப்படி தெரியும், அல்லது அவருக்கு முக்கியமானது இவருக்கு எப்படி முக்கியமானது தெரியும். இந்த முக்கியமான ஒரு கொஸ்டினில் வந்து ஏன் இப்படி குழப்புறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அவ்வளோதான் அறியும். இந்த வாத்தியாருக்கு முக்கியமானது உலகத்தில் எல்லாத்துக்கும் முக்கியமாக தெரியுமா, இவருக்கு எப்படி முக்கியம்னு எதை வச்சு சொல்கிறாரு, இவர் எங்கே இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்திருக்காரா. அப்போ ஒரு 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 குழந்தை வந்து ஒரு வாத்தியார் வந்து இது முக்கியம்னு சொல்லி மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைங்கன்னா மக்கள் முக்கியம் இல்லாத இதுக்கு சிலபஸில் வச்சுருக்காங்க. சொல்லு நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சிலபஸ் ஏன் வச்சுருக்காங்க. அப்போ இவர் வந்து கவர்மெண்ட் மேலே கேஸ் போட வேண்டியதாக நீங்கள் முக்கியமான வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ இதை யார் ஏமாத்துறாரு, இது இதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏன் இந்த அறிவு இல்லை யோசிச்சுப்பாரு. அப்போ முக்கியமான கொஸ்டின் இவர் கேட்டு இவர் சொன்னது இவர் வரலைன்னா இவர் பொறுப்பேற்றுக்குவாரா. அதாம்மா சோம்பேறிகளை வந்து பயன்படுத்துறது தான் வெற்றி. சோம்பேறிகள் எதை நினைப்பாங்கன்னா எந்த விஷயமே எனக்கு லேசாக கிடைக்கும்னு நினைப்பாங்க. இந்த லேசாக கிடைக்கிறவங்க என்ன செய்யணும், சம்பாரித்து நிறைய சாதிச்சு இன்பமாக இருக்கிறது ஒன்று, சம்பாரித்ததெல்லாம் கடையில் கொடுத்துட்டு டாஸ்மார்க்கில் குடிக்கிறது ஒரு ஒன்று. சம்பாரித்து சந்தோஷமாக இருக்கிறத விட சம்பாதிக்கிற டாஸ்மார்க் கொடுத்துட்டு இதில் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் சோம்பேறி. அதனால் இந்த கான்செப்டை வந்து தூக்கிங்க. நீட்டில் எப்படி கேட்பாங்க, அப்போ ஏன் இது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது,
அப்போ நீ முக்கியமான கொஸ்டின் உன்னுடைய அதிர்ஷ்டத்துக்கோ அல்லது ஏதோ அன் அது ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்துருச்சு நீ பாஸ் ஆகிட்டேன்னு நீ முழுசாக படிச்சுன்னு தடுக்க முடியுமா? உன்னுடைய சோம்பேறித்தனமும் என்டர்டெயின்மெண்ட்டும் அதிகமாகக்கூடாது. எந்த மாணவனுக்கோ அல்லது தொழிலாளிக்கோ சோம்பேறித்தனமும் என்டர்டெயின்மெண்ட் அதிகமாகதோ அவர்கள் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் அடிமையாக தான் இருப்பாங்க. பிறருடைய பணத்துக்கு அடிமை, பிறர் சொல்லக்கூடிய வேலைக்கு அடிமை, சொந்த அறிவுங்கிறது அவங்களுக்கு செயல்படவே செயல்படாது. சரியா? உனக்கு தோணலைன்னா அப்போ உனக்கு என்ன தான் தோணுது? நிறைய பேர் சொல்லுங்க தோணலை அப்படின்னா அவங்களுக்கு என்னதே தோணும்? சும்மா உட்காந்துருக்க தோணும். சும்மா உட்காந்துருக்கு யாரு? யாரோ ஒருத்தருடைய காசில் உட்காந்து சாப்பிட்டுருக்கா சும்மா உட்காருவான். சொந்தம் உழைக்கிறவங்க சும்மா உட்காந்து உட்கார முடியாதுன்னா ஒரு டாக்டர் சும்மா உட்காந்து என்ன ஆகும்? ஒரு டிரைவர் சும்மா உட்காந்து என்ன ஆகும்? அப்போ அவங்கெல்லாம் உழைப்பாங்க, இவங்க மட்டும் உழைக்காமல் இருப்பாங்களா? ஸோ இந்த சும்மா உட்காந்துருக்கேன், அது சும்மா இருக்கிறது நல்லா இருக்குது இப்படிங்கிற ஒரு மனநோய் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து வெளியிருக்கு. இவன் பார்த்துக்கலாமா? இனிமேல் இந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. செகண்ட் வந்து ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னுடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுங்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்டை வந்து தப்பான முறையில் கைட் பண்ணிட்டாங்க, இதை படித்தா போது இதை பாஸ் பண்ணிடுவான்னு சொல்லி இவர் கொஸ்டின் எடுப்பார். இவருக்கு தன்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இதை படித்தா பாஸ் பண்ணின்னு சொல்லிடுவார். ஸ்டூடெண்ட் அதை படித்து பாஸ் பண்ணிடுவான். அப்படி உள்ளவன் ஏன் நீட்டில் பாஸ் பண்ண முடியல? அப்போ இவர் நீட்டில் எல்லா எக்ஸாமுக்கு இது முக்கியமானு சொல்லி கொடுத்துட வேண்டியதானே? இவர் கொஸ்டின் எடுக்கிறாரு, இவர் அந்த கொஸ்டினை வந்து மறைமுகமாக சொல்கிறாரு ஸ்டூடெண்ட்டுக்கு, இது முக்கியம் படிச்சுக்கன்னு சொல்லிட்டு. உடனே அந்த கொஸ்டின்ஸ் வந்து இவன் படித்து பாஸ் பண்ணிடுவான். அப்போ இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டா முழுசாக பாஸ் பண்ணுற அர்த்தமாயிருமா? அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்தது. வாத்தியார் என்ன செய்வாங்கன்னா முன்னோர்கிட்ட வந்து கடைசி நாள் வர சொல்லி இதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லி படிக்க சொல்லுவாங்க. 10 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அந்த 2 கொஸ்டின் இவங்க கேட்டிருப்பாங்க. உடனே அதை படித்தனால பாஸ் பண்ணிடுவான். இதுதான் வாழ்க்கை. எதுக்குன்னா மறைமுகமாக வந்து இவர் தன்னுடைய பொறுப்புடன் தப்பிக்கிறக்காரு. குடிக்கலை இந்த வார்த்தையை சொல்லி ரெண்டுமே பைத்தியம்னு அர்த்தம். பைத்தியத்துக்கு தோணவே தோணாது. சட்டை கிழிச்சிட்டு அலையும் பிடிக்கலை. இங்கேயாவது பைத்தியத்துக்கு போய் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, அதை சுற்றிட்டு இருக்கும். ஸோ இந்த வார்த்தையை சொல்லவே விடும். ஓகேவா? மாற்றிக்கலாமா? ஓகே. இனிமேல் இது வரைக்கும் நீ எப்படி முக்கியமானது படிச்சே படிச்சுக்கோ, பட் இனிமேல் வந்து எல்லாமே படிக்கணும். இந்த வார்த்தையே தப்பு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா டியூஷன் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் அதிகமாகிட்டே இருக்குது. டியூஷன் ஏன் போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த டெஸ்ட்லேயோ அல்லது வந்து அவங்க ஸ்கூலில் வச்சுருக்கிற எக்ஸாம்லேயோ முக்கியமான கொஸ்டின் ஒட்டு குறித்து கொடுத்து அதை படிச்சுட்டா பாஸ் ஆகிடலாமாம்மா. இப்போ இந்த முக்கியமான கொஸ்டின் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே படிச்சுட்டு என்னுடைய வாழ்க்கை வீணாகுது அப்படிங்கிறது தெரியறது கிடையாது. அதாவது நாங்கள் ஆல்ரெடி சொல்கிறது உண்டு, ஒருவர் வந்து முக்கியமான கொஸ்டின் சொல்லி படிக்க சொல்கிறாருன்னா அப்போ முக்கியமில்லாத சிலபஸ் எதுக்கு? முக்கியமில்லாத சிலபஸ் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் சொல்ல முடியுமா? அப்போ இவருக்கு ஒரு முக்கியமாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு எப்படி முக்கியமாக இருக்கும்? ஸோ இது போன்ற உளவியல் பிரச்சனைகளை உருவாக்கி மாணவர்களுடைய கல்வித்திறன் குறைவாக்க ஒரு மறைமுகமான செய்யக்கூடிய ஒரு வேலை தான். இதில் வந்து பெற்றோர்களும் உடமையாக இருக்காங்க, மாணவர்களும் உடந்தையாக இருக்காங்க. இவர்களுக்கு தேவை படிக்காமல் இருக்கணும், பெற்றோர்களுக்கு தேவை எப்படியாவது பாஸ் ஆகணும், அந்த மாதிரி உள்ள டீச்சர்ஸ்க்கு தேவை எப்படியாவது இவங்க ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் மார்க்குங்கிற மாதிரி காமிக்கணும். மொத்தத்தில் வந்து எல்லாமே போட்டித்தன்மையை உருவாக்கிறாங்க. அந்த போட்டித்தன்மையில் ஃபெயில் ஆகிறது மாணவர்கள் தான் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நடத்தை சார்ந்த ஒரு ஆய்வு. ஒரு மாணவன்கிட்ட வந்து சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் தெரியுமே தவிர சொல்லாத விஷயங்களை புரிந்து கொள்ளவருக்கு அறிவு இல்லை. அப்போ இந்த அறிவை பற்றாக்குறையை யார் உருவாக்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் தான். ஆசிரியர் விட்டுருங்க, மற்றவர்கள் விட்டுருங்க, பெற்றோர்கள். அதுக்காக தான் நாங்கள் நிறைய இந்த மாதிரி உளவியல் சார்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். சிலர் வந்து ஆர்வத்தை கைவிடுதல் அப்படிங்கிற ஒரு வியாதியில் பாதிக்கப்படுறாங்க. என்னென்னா ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லுவாங்க, நான் இதை படிப்பேன், நீட் எழுதுவேன் அல்லது அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் வந்து ஆர்வத்தை விட்டுருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு கடினமான விஷயம் எப்போ தோணுதோ அல்லது இவர்களுக்கு திறன் பற்றாக்குறை எப்போ தோணுதோ திறன் பற்றாக்குறையை மறைக்கிறதுக்காக அந்த சப்ஜெக்ட் கடிசம், அந்த சப்ஜெக்ட் கடினமானது, அந்த சப்ஜெக்ட் பிடிக்காது, அந்த சப்ஜெக்டில் வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்டை படிக்கக்கூடிய திறனை அதிகப்படுத்துறதுக்கு பதிலாக அந்த திறன் இன்மையை மறைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய வார்த்தையும் அல்லது இந்த சப்ஜெக்டில் ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இது டஃப்பாக இருக்குன்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எங்களில் வந்து சார் அபண்டன்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அபண்டன்ட் அப்படின்னா இது ஒரு உளவியல் சார்ந்த ஒரு நோய். ஆர்வத்தை கைவிடுதல், ஆர்வத்தை கைவிடுதல், இது நோய். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த 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 ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதாவது நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா வைரஸ் இருந்தால் தான் நோய், நோய்ங்கிறது வைரஸ் தான் இல்லைங்களா. அதேமாதிரி மனசில் வந்து தேவையற்ற
செயலை முடக்கக்கூடிய எண்ணமும் அது நோய் தான். ஆர்டர் அப்படின்னா 1, 2, 3, 4 ஆர்டரா இருக்கான்னு சொல்லுங்க. டிசார்டர்னா கன்ஃபியூஸ் மாண்டிட்டு இருக்கிறது. என்னன்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சமயத்தில் படிக்கிறது, அல்லது படிக்க வேண்டிய சமயத்தில் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறது. ஆனால் படிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலை, படிக்கணும்னு சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் மூமெண்ட்லாம் தயாராகும், இது வந்து டிசார்டர்னு சொல்லலாம். அப்புறம் டிஸ்டார்டட் விஷயம்னா என்ன செய்யணும், நான் டாக்டர் ஆகணும், படிக்க வேண்டியதானே, இல்லை அது விதியம் தான் நடந்துக்கும், விதிமல பழிவது அப்படி கிடையவே கிடையாது. பர்செப்ஷன் அப்படிங்கிறது புலன் உணர்வுக்கு கிளாரிட்டி தெரியக்கூடிய விஷயம் தான் பர்செப்ஷன். டிஸ்டார்டட் பர்செப்ஷன்னா கண்ணுக்கே வந்து தெரிய மங்களாக தெரிகிற மாதிரி ஒரு எதுவுமே கிளாரிட்டி இல்லாத ஒரு விஷயத்த வச்சுக்கிறது, இது வந்து ஏற்றக்கூடாது. நம்மளாம் யாருன்னா மனித விதை, மனித விதை சார். இந்த விதை அந்த இன்னொரு விதையை உருவாக்கும், இன்னொரு விதையை உருவாக்கும், இன்னொரு விதையை உருவாக்கும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நமக்கு கொடுத்த வேலையை, இயற்கை கொடுத்த வேலையை பர்ஃபெக்டாக செய்ய 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 நம்ம செய்யலை சார், நம்முடைய ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம வந்து சோம்பேறித்தனப்பட்டோ அல்லது செயல் வேடான்னு சொல்லியோ வெறுத்திருக்கீங்க, நம்ம எப்படி இங்கே ஒரு விஷயத்தை வந்து நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்க முடியும்? அப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து இதை எடுக்கணும். நிறைய லைஃப்பில் வந்து என்டர்டைன்மெண்ட்டுங்கிற கேளிக்கை வழி, இந்த கேளிக்கையாக சுற்றக்கூடிய அத்தனை பேருமே வந்து வாழ்க்கை வந்து கேலி பண்ணி சிரிக்கிற மாதிரி ஆகிடுது. கேலி பண்ணி சிரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க, கேலிங்கிறது ஒரு ரெடிக்குல்ஸ், அடுத்தவங்களை வந்து நையாண்டி பண்ணுற விஷயமா போயிடும். நீங்கள் வந்து உங்களுடைய அந்த இதை வந்து இப்போ மாத்திரக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 3 இயர்ஸ் பின்னாடி நீங்கள் மட்டும் மாறுறதில்ல, உங்களுடைய பாரம்பரியமும் மாறி. அதாவது சூஃபிஸ்து ஒன்று சொல்லுவாங்க, ஒருவர் வந்து அந்த இயற்கையோடு ஒன்றி விட்டார், அதாவது இயற்கைங்கிறத நம்ம இறைவன் சொல்லுவோம், ஒன்றி விட்டார்னா 7 தலைமுறைக்கு அதனுடைய பவர்ஸ் இருக்குமா சார், 7 தலைமுறை ஒரு பவர் இருக்கும். 7 தலைமுறையில் இவர் மாதிரியே ஒருத்தர் இடையில ஒருத்தர் வந்துடுவாராம். என்னுடைய நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், மறுபிறவின்னு சொல்கிறீங்களே இது எப்படி? நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க மறுபிறவியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. நான் சொன்னேன் மறுபிறவிங்கிறது ஒன்றுமே இல்லை சார், உங்களுடைய ஜீன் குழந்தை கூடமும் வருதுல்லவா, அதுதான் மறுபிறவி. உன்னுடைய ஜீன் வந்து குழந்தைகிட்ட டிரான்ஸ்மிட் ஆகி அது வெளியில் தான் மறுபிறவி அப்படின்னு சொன்னேன். ஒருத்தர் கேட்டார் மறுமைனா என்னன்னு கேட்டார், மறுமை வாழ்க்கைன்னு சொல்றாங்களோ, நான் அதுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்றேன்னா மறு உண்மை தான், மறு உண்மை, உண்மை மறு உண்மை. அதாவது ஒருத்தரை வந்து ஒருத்தர் அடிச்சு போட்டாருங்கிறது உண்மை, அடித்தது உண்மை, ஆனால் அது சரியா? ஒருத்தரை வந்து துன்புறுத்திட்டாருங்கிறது உண்மையான விஷயம்தான், ஆனால் அது சரியான விஷயமா? உண்மை வேற சரியானது வேற. ஒரு தப்பான விஷயம் நடந்திருக்குது, அது நடந்தது உண்மை, ஆனால் அந்த தப்பான விஷயம் செய்தது உண்மையா அல்லது சரியான தவறு? அதனால தான் இந்த எது தவறு எது சரின்னு தெரிஞ்சக்கூடிய ஒரு நிலைக்கு பேர் தான் மறு உண்மை. உண்மை மறு உண்மை இதுதான் எங்களுடைய டெஃபினிஷன் சார். அதனால் மறுமையினாலே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே ஒரு காலத்தில் வந்து நமக்கே உணர்த்தப்படும். அப்போ தான் நம்ம வந்து ஐயோ இப்படி தப்பு செஞ்சுட்டுமே தோணும். அந்த மறு உண்மையினால் தான் நாங்கள் என்ன சொல்லணும், மறுமைன்னு சொல்லணும். நாங்கள் அடிக்கடி சொல்கிற செயல் சோம்பேறிகள்னு சொல்கிறோம் சார். அதாவது லேசி ஆக்டிவிட்டி பீப்புள், ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆன் த லேசினஸ். இந்த செயல் சோம்பேறிகள் வந்து தனக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் மட்டுமே எல்லாத்துக்கும் போவாங்க, நிர்பந்தம் இல்லைன்னா விட்டுருவாங்க, அது இருக்கக்கூடாது. நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கு நம்மளுடைய வைப்ரேஷன் போயிட்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் அடுத்தவங்க போயிட்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய எண்ணங்களை தான் சார் அனுப்பணும். நம்மளுடைய எண்ணங்களை வந்து தூய்மையாக வைத்துக்கொள்ள அப்படிங்கிறது வந்து இதுதான். அப்புறம் எண்ணத்தை புதுப்பிச்சுக்கிட்டே வரணும். நம்ம எண்ணங்கள் நாளுக்கு நாள் வந்து எப்படி பொல்யூஷன்னால் உடல் வேற ஒரு நிலைக்கு வருதோ அதே மாதிரி மக்களுடைய
தவறான போக்கு அல்லது நம்மளுடைய தவறான போக்குனால நம்மளுடைய மனசு அது மாறிடும். மனசு மாறுறதில்ல, அறிவு மாறிடும். மனசுங்கிறது எங்களுடைய எம்எஸ்கே தியரிப்படி அறிவினுடைய தொகுப்பு. அந்த அறிவு வந்து மாறிடும். அந்த அறிவு மாறிச்சுன்னா அதுக்கு பிடித்தான் செயலாம். இப்போ செயலை மாத்துறதுக்கு அறிவு மாத்தணும். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களை வந்து சிறை வச்சிடும். இப்போதான் நான் கேட்குறேன், எனக்கு பிடிக்குது எனக்கு பிடிக்குது, ஒரு டாக்டர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோ, எனக்கு பிடிக்குது சர்ஜரி பிடிக்குது சர்ஜரி பிடிக்குன்னு நினச்சி எல்லாத்தையும் சர்ஜரி பண்ண என்ன பாசிபிளே கிடையாது. அப்போ பிடிக்கும் பிடிக்காது, தோணுது தோணலை, இது ரெண்டுமே வந்து நம்ம சுயநலம் சார்ந்த ஒரு யுக்தி தான். நம்மளை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க, அது இருக்கவே கூடாது. நீ நிறைய எடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்க சார். அதாவது இறை உச்சரிப்புகளாலோ சொல் உச்சரிப்புகளாலோ ஒரு மனிதனுடைய மனம் வந்து மாறுபாடு அடையாது, செயல் மாற்றத்தில் தான் மாறுபாடு அடையும். அப்ப மனதை பயிற்சி பண்றதுக்கு, மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறது தான், அல்லது மனசை வந்து ஒரே இடத்துல நிக்க வைன்னு சொல்றதுக்காக தான் ஏதோ வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்கப்படுது. அந்த வார்த்தைகளை விட செயல் இருந்துச்சுன்னா அது இன்னுமே கிளியர் ஆகும். அதனாலதான் நீங்க பழைய கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தர் கடினமான உழைக்கிறாரு, குடும்பத்தை காப்பதாரு, எந்த வேலையுமே செய்யலைன்னா அது கரெக்ட். ஏன்னா அவர் உழைப்பை தவிர ஒண்ணுமே தெரியாது. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் மாறிக்கும். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சுத்தமான ஒரு குடும்பம்னா உலகத்துல சொல்லப்படிய ஒரு குடும்பம். அதாவது என்ன விஷயம்னா, அந்த லேடிட்ட வந்து ஒரு விஷயம் நெஞ்சுக்கு நேரம் சொன்னாங்க கூட வந்து கரெக்ட்னு இனிங்களை மாதிரி அதை ஒத்துக்கிட்டாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. வச்சுக்கணும், உங்களுடைய குழந்தைகிட்ட வந்து வேலை வாங்கணும், எதுக்குன்னா அவர்களுடைய வேலையை பழக்குவதற்காக வாங்கணும். தவிர நம்ம வேலை செய்யாம அவங்ககிட்ட வாங்கிறது மிகப்பெரிய தவறு. நீங்க 24 hours ஒர்க் பண்ணிட்டு அந்த குழந்தைகளை வேலை வாங்கணும், தப்பு கிடையாது. ஆனா நம்ம சும்மா இருந்து அந்த குழந்தைகளை வேலை வாங்கக்கூடாது. அது குழந்தைகளுக்கு பின்னாளில் என்ன ஆகுதுன்னா விருப்பம். எப்ப விருப்பமா, நம்ம உடம்பு சரியில்லாத சூழ்நிலைகள், நம்ம நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வச்சுக்க குழந்தைகள் வெறுப்பாயும். அதனால நாங்க என்ன சொல்லுவோம், குழந்தைய கண்டிப்பா வேலை வாங்கணும், ஆனா அந்த வேலையை நாங்க செஞ்சிருக்கணும். இந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சார், அந்த 7th படிக்கிற பொண்ணு அவங்க அம்மா காலையில் போனால் நைட்டு வருவாங்க, வீக்லி 2 times வெளியில் போயிடுவாங்க ஒர்க்குக்கு, மற்ற நாள் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. அந்த வீட்டில் 5 நாளும் வேலை செய்ய மாட்டாங்க. இந்த பொண்ணு வெளியில் போகிற அன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணி A to Z காலையில் காஃபி போட்டு மாதிரி டிஃபன் பண்ணி சாப்பாடு செஞ்சு எல்லாமே செய்யும் சார். அந்த பொண்ணு 7th தான் படிக்குது. அது ஒரு ஸ்டேஜில் வந்து நானே எல்லாம் செய்கிறேன், எங்கள் அம்மா ஜாலியாக இருக்கு, நான் இனிமேல் செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் தான் கைடன்ஸ் கொடுத்து கொடுத்து வெளியில் கொண்டு வந்து இப்போ அவங்க அம்மா இயங்குது வீட்டில். ஆனால் இதுக்கு ஒரு இடத்துக்கு 5 வருஷம் ஆச்சு சார். 5 இயர்ஸ் ஆச்சு அவங்களை இயக்க வச்சு வேலை செஞ்சு பழக்கிறதுக்கு. சார் இன்னொரு கிஸ்டி கேட்டுங்க, இன்னொரு நாளைக்கு வந்து வீடு திறப்புல சொந்த வீடு கட்டிட்டாங்க, ₹1,00,000. இன்னைக்கு போய் இந்த பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன் இருக்குல்லன்னா தூங்கிட்டு அந்த பையனை கூப்பிட்டு இந்த பாம்மா வீட்டுக்கு 10 மணிக்கு போய் பால் கழிச்சுட்டு போ, வீட்டுக்காரர் என்ன செய்வான், தூக்கத்தில் எழுப்பினா பிடிக்காது சண்டை, போய் எல்லாம் பால் கழிச்சுட்டு 11 மணிக்கு வந்து பால் காய்ச்சி வச்சா காய்ச்சி வச்சு வீட்டில் வர்றவங்களாம் கேட்குறேன், அவங்க கிட்ட நான் என்ன செய்யணும், எனக்கு கூப்பிடுவேன். அதாவது வெளியில் சுற்றுறவங்க நேக்ஸும் பாசை வீட்டில் இருக்கிற இல்லை, வீட்டில் இருக்க யாரும் வெளியே சுற்றுற போகிறது இதுதான் ஃபார்முலா. நம்ம வந்து வீட்டில் வந்து வேலைகளை வந்து நீட்டாக செய்கிறது வந்து மிகப்பெரிய எக்ஸசைஸ் சார். ஏன் பெண்களுக்கு வந்து வேலை செய்ய முடிய மாட்டிங்கன்னா, பாடி கான்சியஸ் நீங்கள் வந்து உடலை பற்றியே யோசிப்பாங்க. ஷோ கை வலிக்கிறமா இருக்குது, கால் வலிக்கிற மாதிரி இருக்குது, இனமமாக இருக்குது, இப்படியே பாடி கான்சியஸ் அதிகமாகிடுச்சு வேலை செய்ய முடியாது. ஒர்க் கான்சியஸ் அதிகமாகிடுச்சுன்னா பாடியை பற்றி கண்டுக்க மாட்டாங்க, உடம்பு ஃபுல்லாக பழக்கிடணும்.
உள்ளா பழகுனா நம்மளுடைய கடைசி வினாடி வரைக்கும் நம்மளுடைய வேலையை நாமே செய்கிற அளவுக்கு இயற்கை கொண்டு வரும். ஏன்னா நமக்குள்ளே வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறைச்சாலைக்குள்ளே நம்ம வச்சுருப்போம், நம்மளை எப்படி போய் நம்ம வச்சுருப்போம் சார். அது வந்து கருத்துக்களால் ஏற்படுத்தப்பட்ட சிறைச்சாலை, அப்புறம் நம்மை பற்றிய வீண் மதிப்புகளால் உருவாக்கப்பட்ட சிறைச்சாலை, இந்த ரெண்டு சிறைச்சாலைக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டேன். நம்ம எந்த உறவினர்களாக இருந்தாலும் சரிம்மா, நீ எதுக்கு நீ இப்படி கஷ்டப்படுற அப்படின்னா, இந்த உலகம் வந்து கஷ்டப்படுறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டு கஷ்டப்பட்டதாம்மா நம்ம உயிரோடு இருக்கோம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி பேசுகிற உறவினர்கள் வந்தாங்கன்னா வெரி குட். ஆமாம், நீங்கள் என்ன செய்யணும் பரவாயில்லைங்க, நான் ஒரு இதுபோன்ற வீட்டு வேலை செய்வதில் குழந்தைகளை மட்டுமல்ல அந்த வீட்டிலுடைய உரிமையாளரையே பலர் வந்து சோம்பேறித்தனமான செய்திகளை கூறிவிட்டு அவர்களை முடக்கி விடுகின்றனர். வீட்டு வேலையை நீ செய்கிறக்கு ஆள் வைக்கலையா, உங்கள் பையன் வந்து டியூஷன் போகலையா, இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இதனுடைய விளைவு அவர்களுடைய இயல்புத்தன்மை பாதிக்கப்பட்டது. சரி, குழந்தைகள் மட்டுமா பெற்றோர்களுக்கு மட்டுமா அப்படின்னா, ஒரு கல்லூரி படித்த மாணவனோ அல்லது வீட்டில் இருக்காங்களோ அவங்ககிட்ட கூட இவங்க தவறான கருத்தை செலுத்திடுவாங்க. லோன் வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் என்ற தொழில் சார்ந்த துறை சார்ந்த நிபுணர்கள் ஆலோசனை கேட்காமல் வர்றவங்க போகிறவங்களும் ஆலோசனை செய்து ஆலோசனை அவர்கிட்டிருந்து பெற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கக்கூடியவர்கள் இன்று அதிகமாகிட்டு வர்றாங்க. அதை பற்றி விழிப்புணர்வு தான் இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்கோம். மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்வோம். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK Life Clinic Foundation, இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.